வோம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லோருக்குமே பிடிச்ச காதலில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்கிறது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு தோல்வி ஏற்படுது நிறைய பேருக்கு வந்து வெற்றி கிடைக்குது அந்த வெற்றிங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான யுக்தியை கையாளலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு பார்க்க கடந்த வாரம் நான் ஊர் ஊருக்கு போயிட்டு வரும் பொழுது நான் காரில் வந்துகிட்டு இருக்கும் பொழுது மலேசியாவிலிருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ணி அதாவது ஏஸ்டோ த்ரீ நிகழ்ச்சியில் நிறைய விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கீங்க சார் நான் வந்து உங்களுடைய ராசிபலன் அதாவது மலேசிய பத்திரிகையில் தொடர்ந்து வந்து பதினெட்டு வருஷமாக நான் ராசி பலன் எழுதிட்டு இருக்கிறேன் தினசரியும் அந்த ராசி பலன் வார பலன் வந்து அவங்க தினசரி தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னை விட எங்களுடைய அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஃபேன்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து யூடியூப்பில் போட்டுட்டு அந்த யூடியூப்பில் வந்து கேட்டுக்கிட்டே வந்து சமையல் வேலை செய்வாங்களாம் அதே மாதிரி நேரம் கிடைக்கும் பொழுதோ அல்லது குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வரும் ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும் உங்களுடைய பேச்சை வந்து யூடியூப்பில் போட்டு பார்க்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கிதுங்க சார்னு சொல்லியிருந்தாங்க இப்படியெல்லாம் என்னை பாராட்டி சொல்லி காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க கேட்டது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் நான் ஒருவர் வந்து பரவது காதல் இருக்கிறேன் அவர் வந்து ரொம்ப நான் விருப்பப்படுறேன் அவர்கிட்ட வந்து எந்த நேரத்தில் சொன்னோம்னா என்னுடைய காதலை வந்து ஏற்றுக்குவார் அதாவது அவருக்கு நான் காதல் பண்ணுவது அவரை நான் விருப்பப்படுவது அவருக்கு தெரியாது ஆனால் அவர் நல்ல மனசு தான் காதல் பண்ணுகிற எல்லாருமே சொல்கிறது வந்து அவங்களுக்கு நல்ல தான் சொல்லுவோம் அந்த மாதிரி அவர் நல்லவராக இருந்துகிட்டு இருக்காருங்க நீங்கள் மட்டும் அவர் வேண்டான்னு சொல்லிட வேண்டாம் அதனால் நான் பொருத்தம் பார்க்கல ஜாதகம் பார்க்கல ஆனால் எனக்கு வந்து அவருடைய அதாவது என்னுடைய நான் வந்து என்னுடைய காதலை வந்து அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறது எந்த நேரத்தில் சொன்னால் நல்லா இருந்துகிட்டு இருக்கோம் அவர் ஏற்றுக்குவார் இதுக்கு மட்டும் நல்ல ஒரு முடிவு சொல்லுங்கள் அங்கே விஷயங்கள் சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு உங்களுடைய காதலை வந்து அந்த உங்களுடைய உண்மையான காதலை வந்து அவர் ஏற்றுக்கக்கூடிய அது அவராக இருந்தாலும் சரி அல்லது வந்து அவர் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது அந்த ஒரு பெண் வந்து ஆண் கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி அல்லது ஆண் வந்து பெண் கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி எது எப்படி இருந்தாலும் காதல் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்ட அந்த காதல் மோதல் இல்லாமல் நல்லதொரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை அதாவது பார்வதி தேவியின் ஒரு அன் அம்சம் நிறைந்த நாளாக சோமவாரம் என்று சொல்லப்படுகிற திங்கட்கிழமை நாட்களில் வந்து உங்களுடைய காதலை முதல் முதலாக அதாவது முதல் முதலாக உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு வார நாட்களில் திங்கட்கிழமை நாள் வந்து சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த காதல் வந்து மோதல் இல்லாமல் அதாவது ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட உங்களுடைய உண்மையான காதலை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த திங்கட்கிழமை உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் பொழுது இருந்துகிட்டு இருக்கும் மோதல் இல்லாமல் காதலுக்கு வந்து நல்லது ஒரு முடிவு கிடைக்கும் அதே மாதிரி புதன்கிழமை நாட்களில் வார நாட்களில் புதன் கிழம நாட்கள்லேயும் உங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்தக்கூடியாமையை ஏற்படுத்திக்கலாம் நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் புதன் கிழம நாள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது அதை சொல்லும் இல்லையா நான் ப்ரோப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய அந்த 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 தேதியோ அந்த நாள் அப்படிங்கிறத விட புதன்கிழமை நாள் காலையில் ஆறு மணிக்கு எந்த தேதியாக இருந்தாலும் புதன்கிழமையில் வந்து புதன்கிழமை நாட்களில் உங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்தலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாளை பொறுத்தளவுக்கு காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலத்தை தவிர்த்து எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிப்படுத்தக்கூடிய காதல் உங்களுக்கு பெட்கப்படாமல் மிகப்பெரிய விவேகமான மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காதல் அப்படிங்கிறது தான் வருது நடுத்தர வயசில் வருது அந்த வசதி வச்சு வசதி மாதிரி வருது அப்படிங்கிறத விட பொதுவாக எந்த வயசாக இருந்தாலும் காதல் அப்படிங்கறது உண்மையான ஒரு பாசமாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் உறவு அப்படின்னு மருத்துவ சாஸ்திரம் சொல்லுது அதுவே நம்மளுடைய சாஸ்திரம் வந்து அதாவது நம்மளுடைய அதாவது ஆன்மீக சாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது ஜோதிட சாஸ்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய விஷயத்தை வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கணவன் மனைவி இணையக்கூடிய அந்த அந்த அம்சத்தை வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு தார்மீகத்தோடு சொல்லியிருக்கங்கிற விஷயத்தை வந்து கடந்த நிகழ்ச்சியில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா அந்த உண்மையான காதல் உங்களுக்கு நன்மையான காதலாக அமையணும் அப்படின்னா அந்த காதலை முதல் முதலாக வெளிப்படுத்தக்கூடிய நாள் வந்து வார நாட்களில் திங்கள் அல்லது புதன் அதல் அல்லது வெள்ளி இந்த மாதிரியான நாட்களில் வந்து வெளிப்படுத்தலாம் இதில் வந்து பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பார்ந்துகிட்டு இருக்கும் இதில் வந்து ஆண்கள் வந்து தன்னுடைய காதலை பெண்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா புதன்கிழமை மட்டும்தான் சரியாக இருந்துக்கிட்டு இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களுடைய காதலை வந்து முதன் முதலாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா திங்கக்கிழமை நாள் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே அதாவது இந்த நேரம் காலம் பார்க்காம தன்னுடைய காதலை திடீர்னு பார்த்தோன்னு எனக்கு காதல் வந்ததுங்க அதை வெளிப்படுத்தணும்னு என்ன பிறந்தது அதற்கப்பறம் அவங்கள நான் பார்க்க முடியாது உடனே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன இருந்தது அப்படின்னா மாலை நேரங்களில் அதாவது அந்தி பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை ஆறு மணிக்கு மேலாக பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்கரைக்கு போகிறது பூங்காவுக்கு போகிறதெல்லாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் போயிட்டு அதில் அதிலேயே கூட ஒரு காதல் வரக்கூடிய அந்த இதமான ஒரு நேரம் இதமான காற்று இருந்துட்டு இருக்கிறதா சாதாரணமாகவே வந்து நம்ம வந்து ஒரு குளுமையான காற்று இருக்கக்கூடிய குளுமையான ஒரு நேரம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாலை ஆறு மணிக்கு இருந்துகிட்டு இருக்குது மாலை ஆறு மணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதே திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை ஆறு மணிக்கு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய காதலை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த காதலுக்கு மகத்துவமான ஒரு சம்மதம் கிடைக்கும் விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நீங்கள் வெகு சீக்கிரமே உணர முடியும் எது எப்படி இருந்தாலும் காக்கா குருவி கட்டெரும்பில் இருந்து இருக்கிற தேரைக்கு கூட காதல் இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே